ஹாய் நண்பா, நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் ஃபைவ் யூடியூபரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்குது நம்ம அண்ணன் கேமிங் தமிழன் தான். இவர் வந்து 30 lakh சப்ஸ்கிரைபரை வச்சிருக்காரு. இது வந்து 25 lakhs இருக்கும். அது தப்பு. 30 lakhs வந்து இப்போ தான் ரீசெண்டாக வந்து ரீச் பண்ணார். இவர் தான் ஃபஸ்ட்டு யூடியூப் சேனலில் ஃப்ரீ ஃபயர் போட்டவர் கிடையாது. ஆனால் இவர் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்காரு. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது யாருன்னா, ராக் ஸ்டார் கேமிங். ஓகே, இவர் வந்து ராக் ஸ்டார் கேமிங் வந்து என்ன ப்ரோ, நீங்கள் இங்கிலீஷ் யூடியூபராக வந்து தமிழ் யூடியூபர்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இவர் வந்து தமிழ் யூடியூபர் தான், அதுக்கு ப்ரூஃப் இருக்குது. வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இங்கே பாருங்கள், தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கு அவர் வந்து ஆர்ட் சிம்பிள் கொடுத்துருக்காரு. அப்போனா அவர் தமிழ் தானே. இன்னொரு இதுவே இருக்குது. இங்கே பாருங்கள், இவர் போயிட்டு வந்து பிவிஎஸ் கேமிங் போயிட்டு ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரு. அந்த ஸ்டோரியிலையும் போயிட்டு வேறு மாதிரி பிவிஎஸ் கேமிங் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லேயே வந்து டைப் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்குது இவர் தான், பிவிஎஸ் கேமிங் தான். இவர் வந்து காமெடி பண்ணி அது பண்ணி இது பண்ணி லைவ் பண்ணி கிவ்அவே கொடுத்து கரெக்டாக வந்து நம்ம வந்து பிவிஎஸ் கேமிங்ன்றவர் வந்து 19 அதாவது வந்து இவர் வந்து 2 million சப்ஸ்கிரைபர் மேலே இருக்காரு. போய் அவர் பேஜை செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் யாரைய பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரன் கேமிங், ரன் அவுட் அருண். அதாவது வந்து ரன் கேமிங் சேனல், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சேனல் தான் நினைக்கிறேன். இப்போ வந்து அதிகமான சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ணியிருக்கு. நான் வீடியோ எடுக்கும்போது வந்து கம்மியான சப்ஸ்கிரைபரு. இது வந்து கம்மியான சப்ஸ்கிரைபர்லாம் கிடையாது, கொஞ்சம் நிறைய தான். இவர் வந்து திருவண்ணாமலை மாவட்டம், அதாவது வந்து கேமிங் தமிழுடைய பக்கத்து வீடு இல்லை பக்கத்து தெருன்னு நினைக்கிறேன், அவருடைய ஊர் தான். ஆனால் கண்டிப்பாக இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிபி சிங்கம். அவருக்கு தெரியாத ஆளே கிடையாதுங்க. இவர் வந்து 11.2 lakh சப்ஸ்கிரைபரை வச்சிருக்காரு. இவர் வந்து வெறித்தனமான ஈவெண்ட்ஸ் அதெல்லாம் கொடுத்து ரொம்ப ஃபேமஸான ஆளுன்னே பார்த்துங்களேன். இவருக்குன்னு ஒரு 10 guild அவர் கீழே செயல்பட்டு வருகிறது என்று நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இது வந்து உண்மைதான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இது உள்ள பார்க்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து யாருன்னா எஸ்கே கேமரு. அதாவது வந்து ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டிலேயே ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட்டை போட்ட ஒரே ஆள் இவர் மட்டும்தான் சொல்கிறாங்க. அது போயிங்க, வேறு ஒருத்தர் இருக்கார், அவரையும் நான் காமிக்கிறேன். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, இவர் வந்து 10 lakh சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு. இப்போ வந்து 5 இருக்கும், 10 lakh சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு ரீசெண்டாக. நீங்கள் என்ன போய் எஸ்கே கேமர் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லிஸ்ட்டில் யார் வரப்போகிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நெக்ஸ்ட்டால் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இருங்க, இன்னொரு ஆளை பார்க்குறதுக்கு முன்னாடி, என்னென்னா வந்து இவர் தான் ஃபஸ்ட்டு போட்டாங்க அப்படின்னு ப்ரூஃபும் இருக்குது. இவர் வந்து அதுக்கப்புறம் தான் போட்டார் அப்படின்றதுக்கும் ப்ரூஃப் இருக்குது, காமிக்கிறேன். இவர் வந்து மார்ச் மாதம், அதாவது வந்து 2018 மார்ச், அதாவது நவம்பர் மாதம் 2nd போட்டிருக்காரு. இவர் வந்து நவம்பர் 2nd வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காரு. இன்னொருத்தரை சொல்ல மறந்துட்டேன், இன்னொருத்தரும் இருக்காரு, அவரை நான் இப்போ இந்த டைமில் சொல்லிக்கிறேன். ரொம்ப விருப்பப்படுறேன். இப்போ யார் அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறவங்க மட்டும்தான் ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட்டை இந்த தமிழ்நாட்டுக்கே வந்து அறிமுகப்படுத்தியவர். நெக்ஸ்ட்டு இப்போ இவர் தான் தமிழ் ஃபயர், அதாவது வந்து தமிழ் ஃபயர் தான் வந்து ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட்டே வந்து அறிமுகப்படுத்தினார். இவர் வந்து 1.21 lakh சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ணியிருக்காரு. இப்போ எவ்வளோ நம்மளுக்கு தெரியல, போய் சர்ச் பண்ணி பாருங்கள். இவர் வந்து 2018 6th வந்து மே மாதத்தில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காரு. அவருக்கு முன்னாடி ஒரு 2 மாதம் முன்னாடியே அப்லோட் பண்ணியிருக்காரு. அதனால் வந்து தமிழ் கம்யூனிட்டிலே வந்து இவர் தான் ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட்டை அப்லோட் பண்ணவர். இந்த மாதிரி வந்து நிறைய வீடியோ அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சொல்கிறதுக்கு தான் நான் வந்து வந்திருக்கேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் என்று தெரிவித்துக்கொண்டு டாட்டா பாய் சொல்லிக்கொண்டும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் கேஜி கேமிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகேவா, பாய்.